அன்ப குழந்தைகளே அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒருமுறை இந்த வகுப்பில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற வகுப்புகளில் பூமியின் பெருமூச்சு என்ற பாடப்பகுதியில் தந்துள்ள பயிற்சிகளை சற்று விரிவாக பார்த்தோம். அப்படித்தானே? அதற்கு முந்தைய வகுப்பில் உங்களிடம் பறவையின் உரையாடலை எழுதி வர சொல்லியிருந்தேன். அதுபோல கடல் சம்பந்தமான சில பழமொழிகளையும் கூட எழுத சொல்லியிருந்தேன். அப்படித்தானே? இதோ பாருங்கள், உங்களைப் போன்ற நண்பர்கள் எனக்கு அந்த பகுதிகளை எழுதி அனுப்பியுள்ளனர். பயிற்சிகளை தவறாமல் செய்து அனுப்பிய அனைத்து குழந்தைகளுக்கும் எனது பாராட்டுக்கள். அடுத்து நான் கண்டறிந்த கடல் சம்பந்தமான சில பழமொழிகளை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதோ பாருங்கள், நாம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்ற இரு பழமொழிகளை எடுத்து கூறினேன். அப்படித்தானே? அதுபோல பறவையின் கதையில் வரக்கூடிய ஒரு பழமொழியை கண்டுபிடித்து எழுத சொல்லியிருந்தேன். எழுதினீர்களா? என்ன அது? ஆமாம், தாயின் அறிவுரைகள் கடலில் கரைத்த பெருங்காயம் போல ஆகிவிட்டன. அதன் பொருள் என்ன? மிகப்பெரிய கடலில் ஒரு துண்டு பெருங்காயத்தை கரைத்தால் தெரியவே தெரியாது. அப்படித்தானே? அதுபோல தாயின் அறிவுரைகள் குஞ்சுகளின் காதுக்கு சிறிதும் எட்டவில்லை என்று பொருள்படும்படியான ஒரு பழமொழியாக அது அமைந்தது. அடுத்து சில பழமொழிகளை கூறுகிறேன் பாருங்கள். கடல், உப்பு இவை சம்பந்தமான பழமொழிகள். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உடைத்த சங்கு ஊத்துப்பறியுமா, கடலில் கரைத்த பெருங்காயம். இந்த பழமொழி நாம் முன்னமே சொல்லியிருக்கிறோம். அடுத்து கடலுக்கு கரை போடுவார் உண்டோ. அடுத்த பழமொழி, கடலை தாண்ட ஆசையுண்டு கால்வாயை தாண்ட காலில்லை, கடல் கொதித்தால் விழாவ நீர் ஏது, கடல் திடலாகும் திடல் கடலாகும், கடல் மீனுக்கு நீச்சு பழக்க வேண்டுமா அல்லது கடல் மீனுக்கு நீந்த பழக்க வேண்டுமா. இது போன்ற கடல் சம்பந்தமான பழமொழிகள் மட்டுமல்ல, உங்களுக்கு எந்த பழமொழிகள் தெரிய வேண்டும் என்றாலும் நான் இரண்டு புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். பாடம் புகட்டும் பழமொழிகள், அதுபோலவே பழமொழிகள் தொடர்பான சில கதைகள் வரக்கூடிய ஒரு புத்தகம்தான் பழமொழி கதைகள் என்ற இந்த இரு புத்தகங்கள் உங்களது வீட்டிற்கு பக்கத்தில் நூலகம் இருந்தால் அங்கு சென்று இந்த புத்தகங்களை எடுத்து வாசித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கடல் நிலா என்ற பாடலுக்கு ரசனை குறிப்பு ஒன்று எழுதியுள்ளேன். அந்த ரசனை குறிப்பை கவனியுங்கள். குழந்தைகளே, குழ கதிரேசன் அவர்களின் கவிதை ஞாபகம் வருகிறதா? அதன் ரசனை குறிப்பைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன் அந்த பாடலை ஒருமுறை கூட கேட்போமா? இந்த பாடலுக்கு தலைப்பு கடலில் நிலா.
நல்ல தலைப்பு இல்லையா? டீச்சருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தலைப்பு. லா லல்ல லா லா லல்ல லா லா லல்ல லா 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 லல்ல லா லா லல்ல லா லா லல்ல லா 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 லல்ல லா லா லல்ல லா லா லல்ல லா 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 லல்ல லா லா லல்ல லா லா லல்ல லா லா கடற்கரையில் பஞ்சு மெத்தை விரித்தது யாரு? அம்மா விரித்தது யாரு? காலை நன்றாய் உள்ளுக்குள்ளே இழுக்குது பாரு, ஆமா இழுக்குது பாரு. உப்பை அள்ளி கடலுக்குள்ளே கொட்டியதாரு, அம்மா கொட்டியதாரு. உப்பை தின்ற அலையும் வந்து துப்புது பாரு, நுரை துப்புது பாரு. லா லல்ல லா லா லல்ல லா லா லல்ல லா 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 லல்ல லா லா லல்ல லா லா லல்ல லா லா. வாளை மீன்கள் கடலுக்குள்ளே துள்ளுது பாரு, அம்மா துள்ளுது பாரு. வலையை போட்டு மீனவர் மீன் பிடிப்பதை பாரு, ஆஹா பிடிப்பதை பாரு. வட்ட நிலா கடலுக்குள்ளே குளிக்குது பாரு, ஆமா குளிக்குது பாரு. ஈரம் சொட்ட நின்றால் சளி பிடிக்கும் இல்லையா கூறு, ஆமா சரிதானே பாரு. வியர்வை எல்லாம் காற்று வீசி விரட்டுது பாரு, அம்மா விரட்டுது பாரு. விரைந்து நாமும் வீடு செல்வோம் வழியது கூறு, ஆமா வழியது கூறு. லா லல்ல லா லா லல்ல லா லா லல்ல லா லா ஹோ லா லல்ல லா 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 லல்ல லா லா லல்ல லா லா லல்ல லா லா ஹே லா லல்ல லா லா. கடற்கரையில் பஞ்சு மெத்தை விரித்தது யாரு? அம்மா விரித்தது யாரு? காலை நன்றாய் உள்ளுக்குள்ளே இழுக்குது பாரு, அம்மா இழுக்குது பாரு. லா லல்ல லா லா லல்ல லா லா லல்ல லா லா ஹா லா லல்ல லா 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 லல்ல லா லா லல்ல லா லா லல்ல லா லா ஹோ லா லல்ல லா லா. குழந்தைகளே, கடலில் நிலா என்ற கவிதையின் என் ரசனை குறிப்பை நான் இங்கு உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லா ரசனை குறிப்புகளும் ஒரே போல் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரின் ரசனையும் மாறுபடும் என்று நாம் இதற்கு முன்னமே படித்தோம் அல்லவா? அதனால் இந்த ரசனை குறிப்பை உதாரண ரசனை குறிப்பாக எடுத்துக்கொள்ளவும். வாசிக்கலாமா? கடலில் நிலா என்ற இக்கவிதை எனக்கு மிகவும் பிடித்தது. முதல் வரியில் கவிஞர் சொல்வதை பாருங்கள். மெதுமெதுவென உள்ள கடற்கரை மணல் கவிஞருக்கு பஞ்சுமெத்தையாக தோன்றுகிறதாம். பஞ்சில் கால் வைத்தால் உள்ளே போவது போல் கடற்கரை மணலில் கால் வைத்தால் உள்ளே சென்று விடுகிறதாம். கடல் அலை பாய்ந்து வருவதை கவிஞர் சொல்லியுள்ள அழகை பாருங்கள். உப்பை யாரோ கடலில் கொட்டி விட்டார்கள். அந்த உவர்ப்பு தாங்காமல் உப்பு நுரையாக விட்டு செல்கிறதாம். என்ன ஒரு கற்பனை! வாளை மீன்கள் பிடிக்க இளைஞர்கள் வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கும் அழகை மூன்றாம் பத்தியில் விவரிக்கிறார் கவிஞர். இரவு நேர கடற்கரையை கண்ட கவிஞர் நிலா கடலில் கொளிப்பதாகவும் இரவு நேரமானதால் ஈரமான நிலாவுக்கு சளி பிடிக்கும் எனவும் வருந்துகிறார் இந்த இயற்கையின் அன்பர். எந்த நேரமாயினும் கடல் காற்றடிப்பதால் வியர்வையின்றி புத்துணர்வாக இருப்போம். ஆனால் என்ன செய்ய, வீட்டிற்கு சென்றுதான் ஆக வேண்டுமே. எனவே மனமில்லா மனதுடன் வீடு செல்ல விழைகிறார் கவிஞர். இப்பாடல் மெட்டு போடவும் வாய்த்தாரைகள் சேர்க்கவும்
எளிமையாக அமைந்துள்ளது. யாரு, பாரு, கூறு என்ற ஒத்த ஓசையுடைய சொற்களும் எதுகை மோனை நயமும் என்னை கவர்ந்தது. நம் பாடப்புத்தகத்தில் உள்ள அலைக்கடல் என்ற பாடலை ஒத்து இருப்பது ரசிக்கத்தக்கது. மக்களே, உங்களுக்கு மாங்குயில் பறவையின் கதை நினைவிருக்கிறதாடா? அந்த கதையில் இரண்டு படங்களை கொடுத்து உரையாடல் எழுத சொல்லியிருந்தேன். எழுதி அனுப்பிய சில குழந்தைகளின் படைப்புகளை நாம் பார்க்கலாமா? குழந்தைகளே, படம் ஒன்றிற்கான உரையாடல் பார்க்கலாமா? படம் ஒன்று. தாய்ப்பறவை. சண்டை போடாதீங்க செல்லுங்களா, ஒற்றுமைதான் பலம். முதல் பறவை. ஏய், என் பக்கம் வராதே. இரண்டாம் பறவை. அம்மா இறை கொண்டு வந்தால் எனக்குத்தான் முதலில் வேண்டும். மூன்றாம் பறவை. இல்லை இல்லை, எனக்குத்தான் வேண்டும். நான்காம் பறவை. நீங்கள் விலகுங்கள், அம்மா எனக்குத்தான் முதலில். தாய்ப்பறவை. இதுபோல் நீங்கள் சண்டையிட்டால் கண்டிப்பாக ஆபத்து வரும் அபாயம் உள்ளது, தயவு செய்து சண்டையிடாதீர்கள். ஆனால் தாயின் அறிவுரை கடலில் கரைத்த பெருங்காயமாயின. படம் இரண்டிற்கான உரையாடல். தாய்ப்பறவை. பார்த்தீர்களா, நான் அப்போதே சொன்னேன் சண்டை போடாதீங்கன்னு. நீங்கள் என் பேச்சை மதிக்கவே இல்லை. இப்போ உங்கள் சகோதரி அழுவதை பாருங்க. மற்ற மூன்று குஞ்சுகள். தாய்ப்பறவை சோகத்துடன். நான்கு பேரும் ஒற்றுமையா ஒரே இடத்தில் இறை தேடியிருந்தா இந்நிலைமை வந்திருக்காது அல்லவா? இனி நாம் மட்டும்தான் ஊருக்கு திரும்பி செல்ல முடியும். பூவரசின் அப்பா அவளிடம் சில அறிவிப்பு பலகைகளை உருவாக்கி சாந்தனூர் கிராமத்தில் கொண்டு சென்று ஆங்காங்கே வைக்க சொல்லியிருந்தார். ஞாபகம் வருகிறதா? அந்த அறிவிப்பு பலகையில் எழுதுவதற்கு நீங்கள் கூட உதவி புரிந்தீர்கள். அறிவிப்பு பலகை எழுதுவதற்கு முன்னால் தயாரெடுப்பு வேண்டுமல்லவா? அதற்காக பூவரசி தனது ஆசிரியர் எழுதி கொடுத்த சில முத்திரை வாக்கியங்களை பயன்படுத்தி கொண்டாள். இந்த முத்திரை வாக்கியங்கள் எல்லாவற்றை பற்றியும் அமைந்துள்ளன. அதாவது தண்ணீர், காடுகள், நெகிழி பயன்பாடு. நெகிழி என்பது பிளாஸ்டிக். நெகிழி பயன்பாடு, மரம் பற்றி, குன்றுகள் பற்றி எல்லாம் கொடுத்துள்ளது. சாந்தனூருக்கு தேவையானவற்றை மட்டும் எடுத்து இதன் பிறகு அறிவிப்பு பலகையாக எழுதினாள். இந்த முத்திரை வாக்கியங்களை முதலில் நாமும் பார்ப்போமா? வெட்டாதே வெட்டாதே, மரங்களை வெட்டாதே. சேமிப்போம் சேமிப்போம், தண்ணீரை சேமிப்போம். எரிக்காதே எரிக்காதே, நெகிழியை எரிக்காதே. அழிக்காதே அழிக்காதே, காடுகளை அழிக்காதே. கொட்டாதீர் கொட்டாதீர், குப்பைகளை நீர்நிலைகளில் கொட்டாதீர். அள்ளாதே அள்ளாதே, ஆற்றில் மணலை அள்ளாதே. மரம் நடுவோம், மழை பெறுவோம்.
தண்ணீர் இல்லையேல் தரணி இல்லை, மரம் இல்லையேல் மனிதன் இல்லை. மரம் வளர்ப்போம், தலைமுறை காப்போம். மரம் மனிதனுக்கு கிடைத்த வரம். மரம் ஒரு வரம். தவிர்ப்போம், தவிர்ப்போம் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பயன்படுத்துவோம், பயன்படுத்துவோம் துணிப்பைகளை பயன்படுத்துவோம். இடிக்காதீர், இடிக்காதீர் குன்றுகளை இடிக்காதீர். கலக்காதீர், கலக்காதீர் கழிவுகளை நீர்நிலைகளில் கலக்காதீர். இயற்கையை பாதுகாப்போம், இனியதோர் உலகம் படைப்போம். நானும் சில அறிவிப்புகளை அறிவிப்பு பலகையில் எழுதியுள்ளேன். அவை என்னென்ன அறிவிப்புகள் பார்க்கலாமா? பூவரசி தயாரித்த அறிவிப்பு பலகையை நாமும் வாசிக்கலாமா? மரங்களை வெட்டாதீர், நதிகளில் கழிவை போடாதீர், நதியை சாக்கடையாக்காதீர், பொது இடங்களில் எச்சில் துப்பாதீர், தொழிற்சாலை விடும் புகையை தடுப்போம், தொல்லை தரும் நோய்களை ஒழிப்போம், காட்டு தீயை தடுப்போம், நீர்நிலைகளை மாசுபடுத்தாதீர், இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்வோம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிப்பீர். இந்த அறிவிப்புகளை எல்லாம் உங்கள் தமிழ் நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பேச்சு வழக்கு சொற்கள் சில நம் பாடப்பகுதியில் கூடுதலாக வந்துள்ளதாகவும் சொல்லியிருந்தேன். கூடுதலாக வந்த அந்த தொடர்களை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? இதோ நான் கண்டுபிடித்த சில பேச்சு வழக்கு தொடர்கள் பாருங்கள். இன்னும் சில பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்கள். பேச்சு வழக்கு, அப்படி போடு. எழுத்து வழக்கு, அப்படி கூறு. பேச்சு வழக்கு, பிறந்து வரும். எழுத்து வழக்கு, பிறந்து வருகின்ற. பேச்சு வழக்கு, கருகி போகுது. எழுத்து வழக்கு, கருகி போகின்றது. குழந்தைகளே, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வேறுபாடு புரிந்ததா? அதுபோல தமிழில் நாம் எவ்வளவு செயல்பாடுகள் செய்துவிட்டோம், அப்படித்தானே? இவை எல்லாமே நீங்கள் உங்கள் நோட்டு புத்தகத்தில் கண்டிப்பாக குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருமுறை பார்த்து புரியவில்லை என்றால் மறுபடியும் உங்களுக்கு அதை எடுத்து பார்க்கக்கூடிய வசதியுடன் தான் இயங்கலை வகுப்புகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. உங்கள் வகுப்பாசிரியர்களும் தூர இருந்து உங்களுக்கு மிக நிறைய உதவிகளை செய்தும் வருகிறார்கள். அவர்களுடைய சொல்லை மதித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கல்வியை விடாமல் தொடர வேண்டும். இந்த நிலை இப்படியே நீடிக்காது. கண்டிப்பாக இந்த நிலை மாறி அடுத்த வருடம் பள்ளிக்கூடம் போக வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக வரும். அப்பொழுது நீங்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒரு விஷயமும் தெரியாமல் செல்வது மிகவும் தவறான செயல் அல்லவா? அதனால்தான் நமது அரசாங்கம் இது போன்ற வசதிகளை செய்து கொடுத்துள்ளது. நாங்கள் தரும் பயிற்சிகளை தவறாமல் நோட்டு புத்தகத்தில் எழுதி கண்டிப்பாக தினமும் வாசிக்க வேண்டும். தமிழ் பாடம் மட்டுமல்ல, நீங்கள் காணக்கூடிய ஆங்கிலம்,
கணிதம், சமூக அறிவியல், அதாவது இவிஎஸ் பாடம் இருக்குது இல்லையா, அதுவும் எல்லாம் நன்றாக படித்து அடுத்த வகுப்பிற்கு செல்லும் பொழுது திறமை மிக்க குழந்தைகளாகவே செல்ல வேண்டும். சரியா? பிறகு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, நான் வரும் வழியில் சாந்தனூர் கிராம பஞ்சாயத்துக்கு சென்று விசாரித்து வந்தேன். சாந்தனூர் பிள்ளைகள் மனு கொடுத்தார்கள் அல்லவா? மிக விரைவிலேயே விழிப்புணர்வு முகாம் நடத்த அவர்கள் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் என்னிடம் அறிவித்தார். நாம் அந்த விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொள்ளலாம், என்னெல்லாம் சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.